எஸ்கேஎஸ் மொபைல் சர்வீஸ்க்கு இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணவும் கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணீங்கன்னா நாங்க போடுற வீடியோவை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா சாம்சங் G532GDS. ஸோ இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் பண்ண போகிறோம். ஸோ இதை எப்படி ஃப்ளாஷ் பண்ணுறது அதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ பேட்டர் லாக்கில் இருந்தாலும் நம்ம ஃப்ளாஷ் பண்ணிக்கலாம் ஓடியன் மோடு மூலம். ஸோ இதுக்கான ஃப்ளாஷிங் டூலிங் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கேன், இப்போ கிளிக் பண்ணி நீங்கள் ஃப்ளாஷ் ஃபைலில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃப்ளாஷ் டிரைவர்ஸ், சாம்சங் டிரைவர்ஸ் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு இதில் ஓடின் மோட் பார்த்தீங்கன்னா வால்யூம் டவுன் கீ, ஹோம் கீ, பவர் கீ மூணையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணணும். வால்யூம் டவுன் கீ, ஹோம் கீ, பவர் கீ மூணையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி பாப்பப் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா வால்யூம் அப் கொடுக்கணும். வால்யூம் அப் கொடுத்தீங்கன்னா கண்டினியூ, வால்யூம் டவுன் கொடுத்தீங்கன்னா ரீஸ்டார்ட் ஆகிடும் மொபைல். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் வந்துடும் ஓடின் மோடு. இதுதான் டவுன்லோட் மோடு. வால்யூம் அப் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உள்ள டவுன்லோட் மோட் வந்துடும். ஓகே, இதுக்கான ஃப்ளாஷ் ஃபைல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சி ஃபைலில் இருக்கும், சேவ் ஆகும். டவுன்லோட் பண்ணிங்கன்னா சி ஃபைலில் சேவ் ஆகும், எக்ஸ்டர்ட் பண்ணிக்கேன். ஸோ ஃப்ளாஷ் டூலிங்கும் ஓடின் டூலிங்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்துடுறேன், அதையும் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கேன். சாம்சங் டிரைவர்ஸ் லிங்கும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, அதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நம்ம வெப்சைட்லேயும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து எக்ஸ்டர்ட் பண்ண ஃபைல் வந்து இதுதான். ஸோ ஓடின் எக்ஸ்டர்ட் பண்ணிக்கோங்க, எல்லாமே ஜி ஃபைலில் இருக்கிறது எல்லாமே எக்ஸ்டர்ட் பண்ணிக்கோங்க. ஓப்பன் கொடுக்குறேன் இப்போ ஓடின் டூவில். ஸோ நாலு ஃபைல் இன்புட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் கொடுத்துட்டு பிஎல் இதை வந்து சூஸ் பண்ணணும். ஸோ நம்ம எக்ஸ்டர்ட் பண்ண ஃபைலில் வந்து பிஎல் சூஸ் பண்ணணும். என்ன ஃப்ளாஷ் ஃபைலு டெஸ்க்டாப்பில் வச்சுருந்தா டெஸ்க்டாப்பில் என்ன நேமில் எக்ஸ்டர்ட் ஆச்சோ அந்த ஃபைலை சூஸ் பண்ணணும். ஓகே, ஜி 530 ஸோ ஃப்ளாஷ் ஃபைலு, ஃப்ளாஷ் ட்ரோலிங்கு, ஃப்ளாஷ் டிரைவர்ஸ் லிங்கு எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபைல் வந்து கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணணும். ஓகே ஓகே, செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஓகே கொடுக்கணும். ஓப்பன் கொடுத்துட்டா டன், ஓப்பன். ஸோ பிஎல் பிஎல் வந்து கரெக்டாக ஜூஸ் பண்ணணும். பிஎல்ல ஃபஸ்ட்டு ஜூஸ் பண்ணோம். ஓகே, ஓப்பன் கொடுத்துடலாம். ஓகே, அடுத்து பார்த்தோன்னா ஏபி அதை வந்து ஜூஸ் பண்ணணும். ஏபி ஸோ இது வந்து கொஞ்சம் ஹேங் ஆகிற மாதிரி இருக்கும், ஒரு நான் 2 மினிட்ஸ் ஆகும். சார் வெயிட் பண்ணலாம். ஏபி மட்டும் ஜூஸ் பண்ணும்போது நான் பாஸ் பண்ணி எடுத்துருக்கேன். அடுத்து சிபி ஜூஸ் பண்ணணும். சிபி என்ன ஃபைலோ அதை ஜூஸ் பண்ணணும். ஓகே, அடுத்து சிஎஸ்சி அந்த ஃபைல் வந்து ஜூஸ் பண்ணணும். செலக்ட், ஓப்பன். ஸோ டிரைவர்ஸ் லிங்க்லாம் முன்னாடியே இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன், அதனால் காமிக்கலை. ஸோ சாம்சங் டிரைவர்ஸ் ஒரு தடவை இன்ஸ்டால் பண்ணாமல் போதும், சாம்சங் டிரைவர்ஸ் காமிக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் செட்டப் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த டவுன்லோட் மோடு போயிட்டு வால்யூம் டவுன் கீ, ஹோம் கீ, பவர் கீ மணி செட் பண்ணி டேட்டாக்கப் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா சாம்சங் டிரைவர்ஸ் டிஸ்பிளே ஆகும். ஓகே, டிஸ்பிளே என்னென்னா இந்த மாதிரி தான் காம்பு, அந்த மாதிரி க்ரீன் கலர் காமிக்கும். ஸ்டார்ட் கொடுத்துட வேண்டியதான், ஃப்ளாஷ் ரன் ஆகுது பாருங்கள். சிஸ்டம் ஃபைல் அப்படியே ஒரு மேக்ஸிமம் ஒரு 5 மினிட்ஸ் அதிகபட்சம் எடுத்துக்கோம் ஃப்ளாஷ் பண்ணுறதுக்கு டைமிங்கு. ஸோ நெட்லாம் நல்லா கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கான சாஃப்ட்வேர் ஃபைல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஃப்ளாஷ் ஃபைல் லிங்கு, ஃப்ளாஷ் டூல் லிங்கு, ஃப்ளாஷ் டிரைவர்ஸ் லிங்கு. ஸோ எஸ்கேஎஸ் மொபைல் சர்வீஸ் .com அங்கேயும் வந்து ஃப்ளாஷ் ஃபைல் அவைலபிளாக இருக்குது. ஸோ டைரெக்டாக இங்கே போயிடுவீங்க, அங்கே போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ டைரெக்டாக நீங்கள் எஸ்கேஎஸ் மொபைல் சர்வீஸ் .com வெப்சைட் ஃபாலோ பண்ணணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அங்கே ஃப்ளாஷ் ஃபைல் அவைலபிளாக இருக்குது, ஃப்ளாஷ் டூலு, ஃப்ளாஷ் டிரைவர்ஸ் லிங்கு எல்லாமே அங்கேயே அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகட்டும். ஸோ சிஸ்டம் ஃபைல் எல்லாமே ஓடிட்டுருக்கு. ஸோ வெயிட் பண்ணலாம்.
5 minutes ஆகும் அதிகபட்சம் எடுத்துக்கிறதுக்கு சோ ஃபுல்லா வந்து ஃப்ளாஷ் ஆயிடுச்சுனா உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து எஃப்எம் பேட்டர்னாக்க நீங்க ஈஸியா வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் ஓ சிஸ்டம் ஃபைல் ஓடிட்டு இருக்கு கம்ப்ளீட்டா சோ நான் 2 5 மினிட்ஸ் எடுத்துக்கேன் 5 மினிட்ஸ் அதிகபட்சம் சோ மேக்ஸிமம் நெட்டோட ஸ்பீடை பொறுத்து கம்ப்யூட்டரோட ஸ்பீடை பொறுத்து உங்களுக்கு எடுத்துக்கும் டைமிங் சோ ஃபுல்லா கம்ப்ளீட் ஆற வரை வெயிட் பண்ணுங்க சோ நம்ம skismobileservice.com வெப்சைட்ட ஃபாலோ பண்ணிக்கங்க அதுக்கான லிங்க் பத்தி எனக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு கிளிக் பண்ணி நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் டாங்கில் பர்ச்சேஸ் பண்ணால் டாங்கில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எம்ஆர்டி டாங்கில் இஎம்டி டாங்கில் எம்டி ப்ரோ எம்டி ப்ரோ தான் இப்போ லேட்டஸ்ட் சொன்ன எம்டிலாம் ஓல்டு ஸோ எம்டி ப்ரோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ ராக்கல் டெண்டர் இஏபே பாக்ஸ் எல்லாமே கீழே லிங்க் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ கேப்சரோட கம்ப்ளீட் ஆக போகுது ஃப்ளாஷு யூசர் டேட்டா எல்லாமே முடிஞ்சிடும் ஓகே கம்ப்ளீட் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எஸ்கேஎஸ் மொபைல் சர்வீஸ்க்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணவும் கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்